இறைச்சி பாயசம் பண்ணுறதுக்கு அரைக்கப்பளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. இது வந்து ஊற வைக்கலை, ஊற வைக்காமல் வேக வைக்கிறதுனால இதை லைட்டாக வறுத்துக்கிடலாம். நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் ஜவ்வரிசி போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஜவ்வரிசி நல்லா வறுபட்டு வச்சு பாருங்கள் எப்படி பொரியுதுன்னு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. நம்ம இதே பாத்திரத்தில் சேமியாவையும் வறுத்துடலாம். சேமியா வறுக்க சூடான பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு சேமியாவும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. சேமியா வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். சேமியா நல்லா வறுபட்டு லைட் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதிலே கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம வந்து முந்திரி திராட்சைலாம் வறுத்துடலாம். நட்ஸ் இப்போ வறுத்துடலாம். நான் வந்து வால்நட் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் ஏதோ அது நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிடலாம். நட்ஸ் எல்லாம் லைட் ப்ரௌன் ஆக வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவையும் ஜவ்வரிசியும் போட்டு வேக வச்சிடலாம். இதில் 2.5 கப் அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற வைக்காமல் நம்ம வேக வைக்கிறதுனால அதிகமாக டைம் எடுக்கும். சுடுதண்ணி ஊற்றி நீங்கள் வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும். வேகிறதுக்கு எப்படி 15 நிமிஷம் ஆகும். ஜவ்வரிசி வந்து சீக்கிரம் அடிபிடிச்சிடும், அதனால நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் தண்ணி விடாமல் பால் விட்டு வேக வச்சிங்கன்னா ஜவ்வரிசில் வந்து வேகாது, அதனால ஹாட் வாட்டர் ஊற்றியே வேக விடுங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு. ஜவ்வரிசி வந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஆகணும், அப்போ தான் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் சுகர் சேர்த்துடலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு சுகரும் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க்கும் சேர்த்துருக்கேன். கண்டென்ஸ்ட் மில்க் இல்லைன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ பால் சேர்த்துடலாம். காய்ச்சின பால் வந்து நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது வந்து அதிகமாக கொதிக்க விட வேண்டாம், அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு கொதி வந்தால் மாத்திரம் போதும். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் இதில் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லே 10 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பால் வந்து கெட்டியாக வரைக்கும் இருக்கட்டும். ஓரளவுக்கு கட்டியாயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி பாருங்கள் இப்படி கண்ணாடி மாதிரி இருக்குன்னு. இது செய்கிறதுக்கு மொத்தம் 25 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் கலைகள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.